நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க கூட பில்ஸ் பிடி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் கேரளா மாநிலம் காவல்துறையில் டிரைவராக பணிபுரிந்து வந்தவர்தான் கொல்லம் பகுதியை சேர்ந்த போஸ் வயது நாற்பது இவர் இன்று காலை கன்னியாகுமரி கடைக்கரை பகுதியில் இறந்து கிடந்தார் இது குறித்து போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது போலீசார் அங்கு சென்று போஸின் உடலை மீட்டு விசாரணை நடத்தினார்கள் அப்போது அவரது ஃபேன் பாக்கெட்டில் ஒரு லாஜின் முகவரியுடன் கூடிய சாவியும் இருந்தது அதையடுத்து போலீசார் அந்த லாட்ஜில் சென்று அறையை திறந்துள்ளனர் அதற்குள் ஒரு இளம்பெண்ணும் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் உடனே அவரை மீட்ட போலீசார்கள் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து போலீசார் கூறுகையில் கேரளா போலீசில் பணிபுரியும் போஸ் என்போருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் அவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சுப்ரியா வயது முப்பது என்ற பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டது சுப்ரியாவும் ஏற்கனவே திருமணமானவர் இருவருமே நெருக்கமாக பழகி வந்ததாக தெரிகிறது இந்நிலையில்தான் போஸ் மற்றும் சுப்ரியா ஆகியோர் வீட்டை விட்டு வெளியேறி தனியாக வாழ முடிவு செய்துள்ளனர் இருவருமே கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் பின்னர் பல இடங்களுக்கு உல்லாசமாக ஊர் சுட்டியுள்ளனர் அந்த பகுதியில் ரூம் போட்டு கணவன் மனைவி போல வாழ்ந்து ஆசையையும் தீர்த்துள்ளனர் கடைசியாக கன்னியாகுமரிக்கும் வந்துள்ளனர் கன்னியாகுமரியில் தனியார் விடுதியில் அறை எடுத்தும் தங்கியுள்ளனர் கையில் உள்ள பணம் முழுவதும் செலவாகிவிட்டது ஆசையும் தீர்ந்துவிட்டது இனி ஊருக்கு திரும்பிச் செல்லவும் வழி இல்லை என்பதால் இருவருமே தற்கொலை செய்ய முடிவெடுத்துள்ளனர் போஸ் நேற்று இரவு விஷம் வாங்கி கொண்டு அறைக்கு சென்றுள்ளார் அங்கு போஸ் மற்றும் சுப்ரியா ஆகியோர் விஷம் குடித்துள்ளனர் அறையில் மயங்கிய நிலையில் சுப்ரியாவை அங்கே விட்டுவிட்டு போஸ் மற்றும் கடற்கரைக்கு நடந்து வந்துள்ளார் கடற்கரையில் மேலும் நடக்க முடியாமல் மயங்கி விழுந்து இறந்துள்ளார் பின்னர் அவரை இன்று காலை அந்த பகுதி மக்கள் பார்த்து தகவலை சொல்லியதன் அடிப்படையில்தான் விசாரணை நடத்தி வருகிறார்கள் போஸின் போ போலீஸ் அடையாள அட்டை கிடைத்துள்ளது அதை வைத்துதான் அவரது முகவரியை கண்டுபிடிக்க முடிந்தது பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உடலும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க